வணக்கம் நண்பர்களே, கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை கிங்வெல் சேனல்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நமது நண்பர்கள் வந்து இந்த ஒரு சோயா மில்க் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அதுக்காக ஒரு கால் கிலோ சோயாவை வாங்கி நம்ம இப்போ எப்படி சோயா மில்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம காமிக்க போகிறோம். இந்த சோயாவை வந்து ஒரு 8-10 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த கப்பில் நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். இந்த சோயா வாங்கிட்டு வந்த சோயாவை இப்போ நம்ம இதில் போட்டு ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த சோயாபீன் வந்து 10-12 மணி நேரம் ஊறிடுச்சு. இது ரப் பண்ணாக்கா அந்த மேலே இருக்கிற காட்டக்ஸுங்கிற தோல் வந்துடும் சொன்னாங்க. இப்போ நம்ம எடுத்து அதை ஊறிருக்கு பாருங்கள், உப்பி இருக்கு. இப்போ நம்ம அதை தேய்க்கிறோம். தேய்ச்சாக்க 1-2ல தான் இந்த மாதிரி தோல் வருது, மற்றெல்லாம் தோல் வரல. நம்ம சோயா பால் தயார் பண்ணுறதுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணலன்னா, இது நம்ம அப்படி தோலோடு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலந்து அதுக்கப்புறம் வடிகட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து இப்படி தேய்க்கிறதுனால இந்த தோல் வரல 12 மணி நேரம் ஊறியுமே. ஜாரில் அந்த ஊர்ன சோயாபீன் விதைகளை போடுறோம். அதை தேய்ச்சி பார்த்தா இந்த மேல் இருக்கிற தோல் கார்டெக்ஸ் வந்து வரல, ஈஸியாக வரல. ஸோ அதனால் அந்த தோலோடு நம்ம இப்போ போட்டு மிக்சியில் அரைக்கிறோம். அரைச்சாச்சு. ஊத்துறோம்னாக்க தோசை மாவு தோசை மாவு பார்த்து இருக்கு, இன்னும் மிச்சம் இருக்கு, அதையும் நம்ம இப்ப அரைச்சிடலாம். இப்போ நாம இந்த கால் கிலோ சோயாபீன் விதையும் நல்லா மிக்சியில் வச்சு அரைச்சிட்டோம். இதுதான் நமக்கு கிடச்சிருக்குது. அது நம்ம அந்த மேலே தோல் இருக்கிற கார்டெக்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியாதனால கார்டெக்ஸோடு நம்ம இப்போ வந்து அரைச்சிட்டோம். 1 லிட்டருக்கு 8 லிட்டர் தண்ணின்னு சொன்னாங்க. இப்போ கால் கிலோவுக்கு நம்ம 2 லிட்டர் தண்ணி இதில் ஊற்றி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். இப்போ அதோட 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றுறோம், ஆட் பண்ணுறோம். இப்போ 1 லிட்டர் தண்ணியும் ஊற்றிட்டோம். இப்போ 1/2 லிட்டர் சோயா பீன்ஸில் 2 லிட்டர் சோயா பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த இதை வடிகட்டிடலாம். ஏன்னா அந்த அடைச்சிக்கும், அதனால் அதை வடிகட்டிடலைன்னா நம்ம அந்த மேல் தோலை வந்து பிரிக்க முடியாதனால அதோட சேர்த்து அரைச்சிட்டோம். வடிகட்டிடலாம். வடிகட்டி வச்சு இப்போ நாம் இந்த சோயா பாலை வடிகட்டோம். அந்த தோல் பிரிக்காதனால
இந்த சோயா பால் தயாரிக்கிறப்ப நம்ம அந்த சோயாவை 12 மணி நேரம் ஊற வச்சோம். அதை வந்து 12 மணி நேரத்துக்கு பதிலாக 24 மணி நேரம் ஊற வச்சாக்க இந்த சோயா தூள் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அது ஒன்று செய்யலை நம்ம. நான் சோயா இங்கே வந்து 1/2 கிலோ 40 ரூபாங்கிற இதுக்கு வாங்கினேன். அவங்க டாக்டர்கிட்ட கேட்டப்ப அவங்களுக்கு வந்து 35 ரூபா பர் கேஜி கிடைக்கிதாகவும் 5 ரூபா டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து 40 ரூபா ஆகுதுனாரு. தேவைன்னா வாங்கி தரணும் கூட சொன்னார். ஸோ அது ஒன்று. அடுத்தது வந்து சோயா பால் ஒரு சிலர் கமெண்டில் கேட்டாங்க, அந்த சோயா பாலை காய வச்சு கொடுக்குமான்னு. இல்லை, சோயா பால் அப்படியே தான் கொடுக்கணும், காய வைக்க தேவையில்லை. அந்த 15 நாளுக்கு மேற்பட்ட கன்றுக்கு வந்து 250 மில்லியோட 750 ml பாலை கலந்து கொடுக்கணும். 30 நாளுக்கு மேல இருக்கிற கன்றுக்கு 50%, அதாவது 500 ml சோயா பால், 500 ml மாட்டுப்பால் கலந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் 1.5 மாதத்துக்கு மேலே 750 ml சோயா பால், 250 ml மாட்டுப்பால் கலந்து கொடுக்கணும். 2 மாதம் 2.5 மாதத்துக்கு மேலே முழுசுமே சோயா பால் கொடுக்கலாம். இப்போ நாம் பார்க்கறது வடிகட்டப்பட்ட சோயா பால். இப்போ சோயா பால் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சோயாவிலிருந்து அந்த தோலோடு உழைச்சி நம்ம வடிகட்டின இந்த தொல்லி, இது மாட்டுகளுக்கு கொடுக்கலாம், வேஸ்ட் ஆகாது. சோயா பால் தயாரிக்கிறது இப்படி தான். இதே அப்படி பாலை வந்து நாம் கன்றுகளுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும். நன்றி.